ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது SJD அஃபிஷியல் சேனல். நான் உங்கள் டேனி. ஒவ்வொரு புதன்கிழமையும் டுடேஸ் தாட் என்கிற தலைப்பில் சில காரியங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு டுடேஸ் தாட் பகுதியில் தன்னம்பிக்கை என்பது நம்மை நாமே நம்புறதாகும், கடின உழைப்பு, விடாமுயற்சி, திட்டமிடுதல் என்றெல்லாம் சொல்கிறோம். இவைகளெல்லாம் சும்மா வெறுமனே பின்பற்ற முடியாது. தன்னம்பிக்கை இருந்தால் தான் இவைகளெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் கைகூடும். எனவே எல்லாவற்றிற்கும் அடிப்படை தன்னை நம்புவதாகும், அதாவது நம்மை நாமே நம்புறதாகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வாகனத்தை அல்லது ஒரு ரயில் வண்டியை ஏதோ ஒரு இயந்திர சக்தி உந்தி தள்ளிவிடுது. அதுபோல தன்னம்பிக்கை என்கிற மனித சக்தி நம்மில் இருக்கிறதால தான் நாம் முன்னேற்ற பாதையில் செல்ல நம்மை அது உந்தி தள்ளுகிறது. சிறிதளவேனும் நம்பிக்கை இல்லாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. பிச்சைக்காரன் கூட பிச்சை எடுத்தால் இவ்வளவு சம்பாதிப்பேன் என்ற தம்மீதுள்ள நம்பிக்கையில தான் அவன் களத்திலேயே இறங்குறான். இயற்கையில் நாம் நம்மீது நம்பிக்கை கொண்டவர்களாகவே இருக்கிறோம், ஆனால் அது போதுமான அளவு இருப்பதில்லை. அதை வளர்த்து கொள்வதே நம் வளர்ச்சிக்கான சரியான வழியாகும். சிறிதளவே நம்பிக்கையை வைத்துக் கொண்டு செயலில் இறங்கினால் இறுதியில் சோர்ந்து துவண்டு போய் விடுவோம். முழுவதுமாக நிரம்ப பெற்ற வெற்றியின் நம்பிக்கையே நம்மை வெற்றியின் உச்சிக்கு கொண்டு செல்லும். உங்கள் பலவீனங்களை விட பலத்தை அதிகப்படுத்துங்கள், சோம்பல்களை விட உற்சாகத்தை அதிகப்படுத்துங்கள், அறியாமையை விட அறிவை அதிகப்படுத்துங்கள், எதிர்மறை சிந்தனைகளை விட நேர்மறை சிந்தனைகளை அதிகப்படுத்துங்கள். இப்படி உங்களிடம் உள்ள அழிவு சக்திகளை விட ஆக்க சக்திகளை அதிகரிக்க செய்யும் பொழுது தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். அப்படி ஏற்படும் தன்னம்பிக்கையை குறைக்க விடாமல் தினந்தோறும் அவர் மதிப்பீடு செய்ய வேண்டும். நேற்றைய விட இன்று வளர்ச்சி அடைந்துள்ளேன், இன்றை விட நாளை வளர்ச்சி அடைவேன் என்பதில் உறுதியாய் இருங்கள். தன்னம்பிக்கைக்கும் ஆழ்மனதிற்கும் நெருங்கிய தொடர்புண்டு. ஆழ்மனதின் வல்லமையை தட்டி எழுப்ப தன்னம்பிக்கை தருகிற விஷயங்களை, வார்த்தைகளை அதற்கு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். எத்தனை தோல்விகளை நீங்கள் சந்தித்திருந்தாலும் வீழ்வது இழிவல்ல, வீழ்ந்தே கிடப்பதுதான் இழிவு. எனவே விழித்துக்கொள், வெற்றியை நோக்கி விரைந்துடு, சற்றும் தாமதிக்காதே என்று ஆழ்மனதில் பதித்துக் கொள்ளுங்கள். உங்கள் லட்சியத்தையும் பெரிதாக வைத்துக் கொள்ளுங்கள். வெறுமனையே ஒரு மொபைல் போன் வாங்குறதுலேயோ, டிவி வாங்குறதுலேயோ, கம்ப்யூட்டர் வாங்குறதுலேயோ, பைக்கு, காரு, அழகான வீடு போன்ற வாங்குறதையோ லட்சியமாக கொள்ளாதீர்கள். அவைகள் லட்சியத்தின் சிறு பகுதிகளாக இருக்கட்டும். பெரும்பாலும் கார், பங்களா போன்ற இவைகளெல்லாம் தன்னம்பிக்கையினால் கிடைத்ததாக இருக்காது, அளவு கடந்த ஆசையின் வேகத்தாலே கிடைப்பதாக இருக்கும். எனவே தன்னம்பிக்கை எனும் உந்து சக்தியை உயர்ந்த குறிக்கோளை நோக்கி வையுங்கள். இவனா, இவனுக்கு என்ன தெரியும், இவனுக்கு ஒன்றுமே தெரியாது, இவனிடம் அப்படி ஒன்றும் இல்லை. இப்படி உங்களை பற்றி பேசுகிறவர்களுக்கு நீங்கள் நிரூபிக்க வேண்டியது உங்களிடம் தன்னம்பிக்கை இருக்கிறது என்பதை தான். நீங்கள் யாராக வேணாலும் இருக்கலாம், படித்திருக்கலாம், படிக்காதவர்களா இருக்கலாம், பரவாயில்லை, தன்னம்பிக்கை கொள்ளுங்கள். உங்கள் ஆர்வத்தை, திறமையை சற்று கண்ணோட்டம் இடுங்கள். அடுத்த கணமே களத்தில் இறங்குங்கள். எதையாவது சாதியுங்கள், திரும்பி பார்க்க வேண்டாம். உங்கள் கண்முன்னே தெரிவதெல்லாம் வெற்றி படிக இருக்கட்டும்படிகளில் பயணியுங்கள். மற்றவர்களுக்கு சிறந்த முன்னுதாரணமாக இருங்கள். இனி இந்த நாள் மட்டுமல்ல, வரும் காலம் என்றுமே நம்மோடுதான். பொறுமையை விட மேலான தவம் இல்லை, திருப்தியை விட மேலான இன்பம் இல்லை, இரக்கத்தை விட உயர்ந்த அறமும் இல்லை, மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதம் இல்லை. தோல்விகள் சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதிரவன் போல் அதை நீக்கி அடுத்தடுத்த வெற்றி படியில் காலடி எடுத்து வையுங்கள். முடியும் வரை அல்ல, உங்கள் இலக்கினை அடையும் வரை. இந்த விடியல் உங்கள் வாழ்வில் விடியட்டும். முக மலர்ச்சியோடு, நம்பிக்கையுடன் எழுந்து புதிய நாளை துவங்க இறைவன் உங்களுக்கு அருள் புரிவாராக. வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே போல அநேக வீடியோக்களை பார்க்க SJD அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். இது வாழ்க்கையின் வேகம். நன்றி, வணக்கம். It's all about humanity.